அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள். நான் வந்து இப்போ தான் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம். அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சேனான்னு ஒரு படம், சத்யராஜ் சார் நானும் நடித்த படம். ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேறு படம், விஜய் படம்னு சொல்லி சொல்லிவிட்டு. ஸோ ரெண்டாவது படம் தான் என்னோடய படம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மிஸ்டர் பாபி, மிஸ்டர் மனோஜ், இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா இதுபோல் ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லோரும். இதில் இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு. அவர் வந்து காலையில் ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேருன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார்னு நினைக்கிறேன். நல்ல தயாரிப்பு, அதாவது சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு என்னை போல் ஒரு நடிகர் சொன்னார், சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமேல், சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, வாங்க படம் எடுக்க வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்கள் கற்பனையை சொல்லுங்கள். ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட், இன்றைக்கி இருக்கிற பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குநர்கள், நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்கெல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்றைக்கி இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்தில் நடித்தவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில் 200 கோடியில் படம் பண்ணுறது இல்லை. சின்ன படம் பண்ணணும், வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்போ இளவரசு மாதிரி நடிகர் இருக்கார், இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்கார்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க, கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்கள். கேட்குற தப்பே கிடையாது, இஸ் இட் ரைட், கேட்டு பண்ணுங்கள். அதனால் ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார், வாங்க நிறைய படம் பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்ருக்காங்க. ஸ்கிரிப்டை கேளுங்க, அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். நானும் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லோரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இல்லை 15 பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாளில் என்ன படம் பண்ண போகிறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம்? படம் வேணும் இல்லை, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள் இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்குது, அதில் வெப்பண்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்கள் தயவுசெய்து இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, இது ஒரு தொழிற்சாலை, இது வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட், வழக்கமாக நான் சொல்கிறது தான், தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என் அன்பு தம்பின்னு உரிமையோடு சொல்லலாம், மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இது உங்ககிட்ட சொன்னால் போய் சேருன்றதுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அங்கே போஸ்ட் ஓட்டுறதுக்கு. என் கண்ணு முன்னாடியே போஸ்டர் கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. போஸ்ட்டு வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம், எங்கள் போஸ்ட் ஓட்டுறதுக்குன்னு ஒரு இடம் தயவுசெய்து எங்களுக்காக கொடுங்க, நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம். இது ஒரு தயாரிப்பாளர் சொல்ல, ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன். ஒரு போஸ்ட் ஓட்டினா தான் இந்த படம் இந்த தியேட்டரில் ஓடுதுன்னு தெரியும். அதனால் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்ணுறோம். அது நீங்கள் டீம்கிட்ட பேசலாம், தவறில்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள், கிங்ஸ்லி ஆகட்டும், திரு ஜான் விஜய் ஆகட்டும், இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், திரு இளவரசு வந்து
வயிறு குறைச்சிட்றேன் சார் நான். இல்லை கொரோனாவில் வந்தது தான், இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தங்க, பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல. பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வராது. இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம், எல்லா பிரியாணி கொண்டு வாங்க, இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி கொடுக்க அனுப்பிச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ண வேலை தான் கொஞ்சம் போட்டு நான் வந்து தெரியுது என்ன தப்பு எனக்கு. ஓகே இருக்குதா, தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி. நீ சொன்னதார வந்து ஏதோ சொன்னதை சொன்னார எடுத்து இளவரசுக்கு இவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க, அப்பா நம்ம கூட வட்டத்துக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு. ஓகே தேங்க்யூ, நான் குறைச்சிடுவேன் பாருங்க, நீங்களும் குறைக்கிறீங்க. ஓகே அதனால் இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்கிறது தான், நல்ல படம்னு தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க. இது வந்து நிச்சயமாக நல்ல படம், சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது, எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான், ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும், இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த கதையில். இந்த படம் நடித்து முடிஞ்ச உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்படின்னா கரெக்டுன்னு சத்தம் வரும். இந்த அடியம்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூணு விழுந்துபடியே நாங்கள்லாம் போவோம் இல்லை. எனக்கு நான் செட்டுக்கு போகிறது மாதிரி என்னோடய கேரவன்லேருந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து வந்து. என்ன கொடுத்தாங்க, நீ கப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இது என்ன, இது பாகுபலி படத்தில் ஏதோ வாருக்கு போகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட. இல்லை சார் சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு. சேஃப்டிக்கு போடணுமா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கிறேன். வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாட்டிக்கிட்டேன். எங்களை காலையில் கொடியை விட்டார்னா போது எங்களை விட்டுறாடுற அளவுக்கு டேரக்டர் வச்சு சார் அப்படியே வாங்க சார், இங்கேயே வாங்க சார், இங்கே ஒரு சீன் சார், அங்கே ஒரு சீன் சார், இங்கே ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ நல்லாயிருக்கும், இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி, ஒரு ஜாலியான மூவி, மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம். தயவுசெய்து இதில் நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ எல்லாருக்கும் மேடையில் இருக்க திரு, குறிப்பாக சொல்லணும்னா திரு என் நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள், ஒரு மிக அடக்கமாக வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டேரக்டர் அவர். இப்போது நல்லா போயிட்டுருக்கு அந்த படம் நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கோபுரா அவரோட ஜாயின் பண்ணி ஒப்பண்ணோம், நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார், இஸ் மை குட் ஃப்ரெண்ட். வாழ்த்துக்கள் தம்பி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல படம், நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க, நல்லது பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள், தேங்க்யூ வெரி மச். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ரொம்ப சந்தோஷம், இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தோடைய அசோசியேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாபி சார்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிடிஜி யூனிவர்சலுக்கு ஒரு தமிழனா நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் யூஎஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார், வி ஆர் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் இந்த பிடிஜி மூலயமா, இந்த பேனர் மூலயமா நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார், என்னுடைய வேண்டுதலும் அதுதான். அண்ட் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தின் மூலயமா உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஒரு பிரிட்ஜாக இந்த ப்ராஜெக்டில் இருந்தது வந்து மனோஜ் பெனோ சார். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு டைரக்டோரியல் ஆஸ்பெக்டையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலையும் வந்து சரியாக அதை அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப அது ஈஸி கிடையாது, அதை கரெக்டாக வந்து டைரக்ட் பண்ணுற மனோஜ் பெனோ சார்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைரக்டர்ஸ்க்கு எப்போவுமே தே ஹேவ் தேர் ஓன் விஷன், அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வச்சு அண்ட் டைரக்டருடைய விஷயம் அவங்களுக்கும் தேவையான அந்த பவுண்ட்ரிஸை வந்து புஷ் பண்ணி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க சார், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பேர் டைரக்டர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண ஒரு படம் இருக்குது முன்னாடி, லாங் டைம் பேக், விசில்னு ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ரெண்டு டைரக்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது, ரொம்ப சந்தோஷம். அருண் கேஷவ் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர், விக்ரம் ராஜேஸ்வர் என்னுடைய சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் ஜூனியர், நான் வேறு ஹவுஸ், அவர் வேறு ஹவுஸ் தான், பயங்கரமாக அப்போதுலேருந்தே பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம் அது. அண்ட் அவர் இந்த மாதிரி வளர்ந்து வந்து ஒரு ஒரு கதை நம்மகிட்ட வந்து சொல்லி அவருடைய இயக்கத்தில் நான் இசையமைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அது நடந்தது இந்த திரைப்படத்தில், ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப சென்சிபிளான மீட்டிங்ஸ் இருந்தது, ரொம்ப சென்சிபிளான ஒவ்வொரு மியூசிக் செட்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது.
அண்ட் தனக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி கன்வே பண்ணி அது மியூசிக் செட்டிங்கில் யாருடைய டைமும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா கிட்ட வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ராஜேஸ்வர் சார் அவருக்கு நான் நன்றியை சொல்லி ஆகணும். என் அவருடைய திரைப்படம் கோவில்பட்டி வீரலட்சுமியில் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருந்தேன் மிஸ்டர் டாக்டர் ஆதித்யன் சாருக்காக. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி அண்ட் அவருடைய பையனுக்கு நான் மியூசிக் பண்ணுறது எனக்கு கூடுதல் சந்தோஷம். ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி வில் பி வெரி ஹாப்பி டுடே. விக்ரம் அண்ட் அருண், உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு 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 ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து கரெக்டாக ரைட்டிங்கில் போட்டதை வந்து அது செல்லுலாய்டில் அதை கன்வெர்ட் பண்ணுறது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தின் மூலயமா பிடிஜி யூனிவர்சல் மியூசிக் அப்படின்ற ஒரு மியூசிக் லேபிளையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதன் மூலயமா அவங்க ஃப்யூச்சர்லேயும் நிறைய அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இருக்க படங்களாகவும் இருக்கட்டும், அட் த சேம் டைம் வெளி படங்களையும் வந்து அவங்க ஆடியோ அக்வயர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய மியூசிக் லேபிளில் ஃபஸ்ட் என்னுடைய படம் வர்றதில் எனக்கு அதுவும் கூடுதல் சந்தோஷம். அந்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறது கருணாகரன் அவர்கள் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க கருணாகரன், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய டேலண்ட்டை வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேதா அவர்கள் ஒரு சாங் எழுதியிருக்காங்க, அண்ட் சூப்பர் சுப்பு இவங்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான விஷயம் இந்த படத்தை நான் பார்க்குறது, இதில் ப்ராப்பர் சிங்கர்ஸ் திருப்பி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பமில். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா திருப்பி எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும், ஏன்னா இந்த ஒரு நடிகர் பாடணும், இந்த ஒரு நடிகை பாடணும், இந்த ஒரு இசையமைப்பாளர் பாடணும் அப்படின்னு வரும். அப்படி இல்லாமல் இதில் ப்ராப்பராக எல்லாமே யூனோ நல்ல ட்ரெயின்டு எஸ்டாப்ளிஷ்டு பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து இதில் இந்த ஆல்பமில் பாடியிருக்கிறது வந்து எனக்கு கூடுதல் சந்தோஷமாக பார்க்குறேன். சிங்கர்ஸ் லைக் கார்த்திக், விஜய் பிரகாஷ், சின்மயி, ஹரிச்சரண், அப்புறம் கானா தரணி, கானா குணா, ஆஃப்ரோ, இங்கே எல்லாருமே ப்ராப்பர் மியூசிஷியன்ஸ். ஸோ இதுக்காகனு இதுதான் தொழில் அப்படின்னு வந்து இருந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஒரு ஆல்பமில் ப்ராப்பர் சிங்கர்ஸாக வச்சு அதில் பிச் பண்ணதில் எனக்கு கூடுதல் சந்தோஷம். அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து மியூசிக்கை மார்க்கெட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் திஸ் மியூசிக் வில் டூ வண்டர்ஸ் டு த லேபிள். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், ஏன்னா படம் பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வாசிச்சிட்டேன், ரொம்ப ஃபன் ஃபில்டாக இருந்தது, ஹிலேரியஸாக இருந்தது. முக்கியமாக ஆனந்தராஜ் சாரோடைய நடிப்பை வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் விஜய் பிரதர், எஸ் உங்களுடைய டைரக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஞாபகம் இருக்குது, ஏதாவது பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் மெமரிஸ்க்காக. அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் கிங்ஸ்லி சார், உங்களுடைய ஒரு சீனுக்கு பயங்கரமாக நான் தெரிச்சிட்டேன் சார், அப்படி இருந்தது இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர ஒரு சீக்வென்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் அஜய் அவர்களுடைய கொரியோகிராஃபி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு அவங்களுக்கு எது வரும் எது வராது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறதும் ஒரு அது ஒரு பயங்கர ஒரு இன்டெலிஜென்ஸ் அது. ஸோ அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள எங்கேயுமே ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாடாக காட்டாமல் பார்த்துக்கிறதும் ஒரு ஒரு கொரியோகிராஃபருடைய பொறுப்பும் கூட. அவங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்காங்களே அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறதுமே அது சூப்பர் டெக்னீஷியனுடைய ஒரு ஒர்க். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக அது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கீங்க. நான் இன்ஃபேக்ட் விக்ரம்கிட்ட பேசும்போது யாருங்க அது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ரொம்ப அது ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, எங்கேயுமே தெரியல. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சிஸ்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு வைபவ் அவர்கள் அண்ட் அதுல்யா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹீ பிளே டு ஹிஸ் ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாங்லேயும் கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எல்லா சீன்ஸுமே வந்து கரெக்டாக அந்த சீனோடைய மீட்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுல்யா ஷீ லுக்ஸ் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் என்னுடைய பாடல்களுக்கு நீங்களும் வந்து அவங்களுடைய லிப்சிங்க் பண்ணி எங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கறதுல ரொம்ப கூடுதல் சந்தோஷம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட்டிங் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். காட் பி வித் யூ. இன்றைக்கி வந்தவனே ஜான் எல்லாரும் வந்து செஞ்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.
பாபி அவரை கன்வின்ஸ் பண்ணி. பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து ரெண்டு மூணு மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறேன்னு, ஏன் பா சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு அவர் மீட் பண்ணால் 2-3 மந்த்ஸ் ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு, பெரிய விஷன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்டு ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன், ஆனந்த்ராஜ் சார் ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் அண்ணன் சுனில், இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கள் அஜய் மாஸ்டர், எங்களுக்குள்ளேயே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு எனக்கே தெரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றி. அண்ட் இதை டீசர் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா சாரி, உன்னை பற்றி எதுவும் பேசலை, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்வீட்ஷீஸ், தேங்க்யூ என் கூட படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது, ரொம்ப நன்றி. அண்டு லைட்டு தேவையில்லையா? அப்படியே போகலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்னை லவ் பண்ணுறார் அவர், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இல்லையா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாகவே பழக்கம். அதாவது வெளில எங்கேயோ ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் என்ன. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிவிடுவானா அப்படின்ட்டு, பண்ணிட்டார் இன்றைக்கி. ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பாபியை சின்ன வயசுலேருந்தே தெரியும். இப்போ பேசுனதில் இது மட்டும் தான் ப்ராக்டிக்கலி உண்மை, ஏன்னா உண்மையிலேயே எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் கசின்ஸ். படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லிக்கிறேன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வெல் பிகன் இஸ் ஹாஃப் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து எத்தனையோ பாதி கிணறு தாண்டின மாதிரி 7 கடல் தாண்டும் போதுங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த வெல் பிகன் இஸ் ஹாஃப் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பிடிஜி யூனிவர்சலுக்கு அவங்களுடைய எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான டிமாண்டி காலனி 2 மூலமாக நடந்தது. படம் வந்து ஒரு இமாலய வெற்றி, சாதாரண வெற்றி கிடையாது, மேசிவ் ஹிட். இன்றைக்கு வரைக்கும் திரையரங்குகளில் டிக்கெட்டு கிடைக்காம எங்களுக்கு வந்து கால், அதாவது எங்களுக்கு வந்து டிக்கெட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறத விட 4 பேர் கால் பண்ணி டிக்கெட் இருக்கான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. அதை எங்களுக்காக பாசிபிள் ஆக்கின அஜய் ஞானமுத்துவுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாபி பாலச்சந்திரனுடைய பேக்ரவுண்ட் சினிமா கிடையாது, ஆனால் க்ரியேட்டிவ் லைனில் பண்ணுன்ட்டு ஆசைப்பட்டு உள்ள வராரு. ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல். அவங்க அப்பா எனக்கு வந்து கால் பண்ணி, மனோஜ் என் பையன் இது வரைக்கும் தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, வாட் எவர் இ டச்சஸ் இஸ் கோல்டு அப்படின்ட்டு. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து டைமண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ப்ரெஷர் பயங்கரமாக எகிரிச்சு, இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பாபியுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாது, அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அப்படின்ட்டு. அந்த முதல் படம் வெற்றி ஆகணுங்கிறதுல வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே அவ்வளோ டென்ஷன், நர்வஸ்னஸ் இருந்துச்சு. அந்த நர்வஸ்னஸ் எல்லாத்தையும் கடைசியில் ஹாப்பி மூமெண்ட்ஸாக மாற்றி கொடுத்த டிமாண்டி காலனி 2 ப்ராஜெக்டுக்கும் அஜய் ஞானமுத்துவுக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்னொன்று விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிஜி யூனிவர்சல் வந்து லைஃப் ரேன்னு ஒரு ஃபவுண்டேஷனை
எக்ஸ்டரோ கம்பெனி வந்து நடத்திட்டு இருந்துச்சு. நடத்திட்டு இருக்கும்போது பாபி பாலச்சந்திரன் வந்து அது மூலமாக நிறையா விமன் எம்பவர்மெண்ட், வேலை வாய்ப்பு திட்டம், ஹெல்த் கேரில் வந்து யார் யாருக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க, நலிந்து போன கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இது வந்து பிரயோஜனப்படும். தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக பாபி வந்து அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிஜி ட்ரஸ்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டோம். ஸோ பாபி வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஓகே, அவருடைய சேரிட்டபிள் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது. அது உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அடுத்தது இந்த எங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் ஒன்று கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு அடுத்தது உறுதுணையாக இருக்க வேண்டிய படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்தது உறுதுணையாக இருக்க வேண்டிய படம் ரெட்டத்தலை. அந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ பரபரப்போடு ஆரம்பித்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் லுக் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. ஃபாலோட் பை தட் இப்போ படம் வந்து ஒரு 75% ஷூட்டிங் முடிஞ்சது. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் படத்தை விரைவில் உங்களுக்கு நாங்கள் வந்து திரைக்கு கொண்டு வருவோம். அதுக்கு எங்களுடைய கதாநாயகனாக இருக்கிற அருண் விஜய் அவர் நேற்று எங்களுக்கு ஷூட்டும் பண்ணிகிட்டு இருந்தார். அட் த சேம் டைம் மைண்டில் நினச்சிருப்பார், சண்டே ஒரு நாள் தான் நமக்கு லீவுன்னு அதில் போய் ஒரு குண்டை போட்டோம், கண்டிப்பாக வரணும், கொஞ்சம் நேரமாச்சு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஓகே சொல்லி வந்த அருணுக்கு ஒரு தேங்க்ஸ். நாங்கள் இதெல்லாம் ஏன் அந்த உரிமையில் கேட்குறோம்னா, ஓகே நீங்கள்லாம் எங்களை அப்படி பழக்கிட்டீங்க எப்படின்னா, அருண் விஜயுடைய டெடிக்கேஷன் யாருக்குமே வராது. கூப்பிட்டா வராமல் இருக்க மாட்டார், இண்டஸ்ட்ரிக்காக என்ன வேணால் செய்வார், கலைக்காக என்ன வேணால் செய்வார்ன்ட்டு நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க, நாங்களும் உரிமையாக கூப்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். கமிங் டு திஸ் மூவி, பாபிக்கு வந்து எல்லாமே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எடுப்போம், ஃபஸ்ட்டு ஒரு கதை கேட்போம், அதை கேட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேரலாக டிமாண்டி காலனி 2 நடந்துச்சு. அப்போ வந்து கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதையை நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி கேட்டிருக்கேன். இது வந்து பல காரணங்களுக்காக, உங்களுக்கே தெரிஞ்ச பல காரணங்களுக்காக இது வந்து இமீடியட்டாக நடக்க முடியல. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து மற்ற எல்லாருக்கும் ஈக்குவலாக இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு ஹீரோவாக அமையணும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு காமெடி சென்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாரும் அவங்களுடைய கால் ஷீட்டை கொடுக்கணும். அவங்க கால் ஷீட்டை கொடுத்து அவங்க எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி அந்தந்த டேட்ஸில் வரணும். இது வந்து அந்த வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருங்கிற மாதிரி சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸை எடுத்துப்பாருங்கிறதையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அன்னைக்கு இன்னைக்கு எடுக்க வேண்டியது இன்றைக்கி எடுத்து ஆகணும் அப்படின்னு அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை இமீடியட்டாக பண்ண முடியல. ஆனால் பிடிஜிக்கு பண்ணணுங்கும்போது பாபி வந்து வாட் ஆர் தி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் தட் யூ ஹர்ட் அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு இமீடியட்டாக முதல்ல ஞாபகம் வந்தது இந்த படம் தான். இதை வந்து விஜய் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, என் தம்பி ஒரு கதை வச்சுருக்கான் அப்படின்ட்டு. நான் வந்து ஓகேன்னு கேட்டு எனக்கு அப்போவே பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அதை பண்ண முடியல. ஆனால் அது வந்து விக்ரமுக்கு வந்து லைஃப் அப்படிங்கிறது வந்து பிடிஜி யூனிவர்சல் மூலமாக கிடைக்கணுன்ட்டு அது எழுதியிருந்திருக்கு. அந்த மாதிரி இன்னும் நிறையா விக்ரம் ராஜேஸ்வர்ஸுக்கு வந்து பிடிஜி யூனிவர்சல் அண்ட் பாபி பாலச்சந்திரன் ஆதரவு கொடுப்பாங்கன்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த கதையை கேட்டோம்னா ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அதில் இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, இது வந்து ஒரு டார்க் ஹியூமரோ ஏ சென்டர் படமோ மட்டும் கிடையாது. இட்ஸ் அ மூவி ஃபார் ஆல் கிளாஸஸ், ஏ, பி அண்ட் சி. இங்கேருந்து ஆரம்பித்து மல்டிப்ளெக்ஸ், சென்னை மல்டிப்ளெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கிராமம் வரைக்கும் எல்லாரும் பார்த்து புரிஞ்சு கைத்தட்டி சிரிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய, விரசம் இல்லாத ஒரு தரமான ஒரு நகைச்சுவை படம். அதை வந்து விக்ரம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ விக்ரம். ஐ நோ விக்ரம் இஸ் வெரி நர்வஸ், ஹேஸ் பட்டர்ஃப்ளைஸ் இன் த ஸ்டமக், ஓகே இதெல்லாம். பட் அதெல்லாம் இங்கே இப்படியே தவிர, விக்ரம் சாதாரணமான ஆள் கிடையாது. விக்ரமுக்கும் எனக்கும் எடிட்டிங்கில் எக்கச்சக்கமான சண்டை வந்துச்சு. இதில் வேறு நான் வந்து எடிட்டை பார்த்து, அவர் வந்து ஒரு நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தார், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஆடியன்ஸ் கிட்டே போய் சேர்க்கும்போது இத்தனை நிமிஷம் தான் இருக்க முடியும். அப்போ வந்து இதை பண்ணலாம், இதை இப்படி பண்ணலான்ட்டு சொல்லி மணிகண்டன் எங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் மணிக்கிட்ட சொல்லி போய் விக்ரம்கிட்ட சொல்லிட்டு வாடான்னா, மணி திரும்பி வந்து சார் டைரக்டர் சொல்கிறாரு என் கை ரெண்டு வேணால் வெட்டிக்குங்க, படத்தில் எதையும் வெட்டாது கேட்டு இந்த டைலாகு ஒன்றும் குறைச்சல. நான் சொன்னேன் விக்ரம் வர சொல்லுங்கள், அவனையே வெட்டுறேன்.
எடிட் பண்ணிடலாம்னு சொன்னால் டைலாக் பஞ்ச் டைலாக் வேறு அதில். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, திருப்திகரமாக வந்திருக்கு. அதாவது விக்ரம் நான் ஒன்று நல்லா வந்திருக்குன்னு சொன்னேன்னா அது வந்து ஒரு சந்தேக பார்வையிலேயே பார்ப்பான். இமான் பிரதர் வந்து ஆ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஓ அப்போ மனோஜ் சார் சொல்கிறதுல கொஞ்சம் உண்மை இருக்கு போல இருக்கு. இதுதான் எங்களுக்குள்ள உள்ள ஈக்குவேஷன். அதுல்யா உடனே கோயம்புத்தூர் காரியாக மாறிடாத, இருக்கிறது சென்னை, எங்கள் ஊர் பொண்ணு பொண்ணுந்தான் இதையாக வச்சுக்கோ. பட் வெரி கோஆபரேட்டிவ் ஹீரோயின், வெரி ஸ்வீட் ஆன் த செட்ஸ், நோ பிக் ஏர்ஸ் அபவுட் ஹர் செல்ஃப், கம்ஸ் ஆன் டைம், கோஆபரேட்ஸ். அவங்களும் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்போ கேட்டாலும் டர்க்கி போகிறேன்னு வாங்க, இங்கே போகிறேன்னு வாங்க, பாரிஸ் போகிறேன்னு சொன்னாங்க. அது பாரிஸாக பாரிஸ் கொண்டாரான்னு தெரியல எனக்கு, எங்கேயோ போயிட்டே இருப்பாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இடம் ஒதுக்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட், த சீனியர் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி, ஓகே சீனியர் ஆர்டிஸ்ட்னா நான் வயசை சொல்ல சார், ஓகே சீனியாரிட்டி பிரகாரம் சொல்கிறேன், எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்கிறத பொறுத்து சொல்கிறேன். ஆனந்த்ராஜ் சார், அப்புறம் ஜான் விஜய், வேறு யாரெல்லாம் இன்றைக்கி வராதவங்களையும் சேர்த்து சொல்கிறேன், மொட்டை ராஜேந்தர் சார், சுனில், இவங்கெல்லாம் வந்து கலக்கியிருக்காங்க. ஹுசைனி சார் இருக்கார், விபின், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு பயங்கர லாஃப் ரயட் டு ஒர்க் வித், போத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் பிஹைண்ட் த கேமரா. என்னத்தையாச்சும் கலைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அரட்டடிச்சிட்டே இருப்பாங்க. அதை வந்து ஒரு ஆக்ஷன் சொல்லி ஒரு சீரியஸ்னஸ்க்கு கொண்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும் நான் டைரக்டருக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கல்யாண வீடு மாதிரியோ இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரியோ இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஷூட்டு போனால் வரிசையாக கேரவன் நிற்கும், இந்த கேரவனில் இவங்க இருக்காங்க, இந்த கேரவனில் நம்ம ஒவ்வொரு கேரவனாக ஏறி இறங்கி எல்லாருக்கும் ஹாய் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றது வந்து அதெல்லாம் வந்து இட் வாஸ் எ வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மணி, இது வந்து உனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லைஃப்பாக இந்த படம் வந்து அமையும்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நாட் ஜஸ்ட் இப்போ நாங்கள்லாம் வந்து சும்மா வந்து ஓகே ஃபைன் நீ இதை பண்ணுன்னு நான் சொல்கிறதும், பாபி ஓகே பண்ண சொல்லுன்னு அப்ரூவ் பண்ணுறதும், அதை தாண்டி யூ புட் இன் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு இட், பயங்கரமான எஃபர்ட். காமெடிங்கிறது எல்லாருக்கும் வராது, வைபவுக்கு வந்து பெரிய லெவலில் காமெடி வரும். அதாவது நான் வந்து வைபவ் வந்து நடித்து பார்க்கல, வைபவ் வந்து சும்மா இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட இருக்கும்போதும் அப்படியே ஜென்ரலாக யதார்த்தமாக இருக்கிற மாதிரி வந்து இருந்துட்டு போயிட்டார். இந்த இந்த மாதிரி பண்ணும் சார்னு சொன்னால் அது வைபவ் வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அது அதே மாதிரி இருக்கும், அதோட கேட்டதை விட பெட்டராக இருக்கும். அதில் வந்து கூட சேர்ந்து மணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. விபின், இன்னும் ஆல் தி அதர் ஆர்ட், சூர்யா கணபதி, எவ்ரிபடி குட் ஜாப். அருண் கேசவ், குட் ஜாப் ஆன் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஹுசைனி சார், தேங்க்யூ. ரெட் இன் கிங்ஸ்லி வந்து அவர் வந்து ஹி ஹஸ் ஏர்ன்ட் திஸ் ஸ்பேஸ். அதாவது சிலர் பேசினா தான் சிரிப்பு வரும், ஓகே சிலர் பார்த்தாலே சிரிப்பு வரும், நடந்தாலே சிரிப்பு வரும், மேனரிசம்ஸ்லேயே சிரிப்பு வரும்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சி வச்சுருக்காரு. அதை வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாக விக்ரம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சர்ட்டன் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, அது எப்போ ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போன்ட்டு நாங்கள் வந்து இன்க்ளூடிங் வைன் ஷாப் சீக்வன்ஸ் எல்லாம் ஓகே நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அஜய் மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் த லவ்லி கோரியோகிராஃபி. இமான் சார் கூட வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணணுமா கூடாதுன்னு யோசிக்கணும், ஓகே அது எதுக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு பாட்டு தான் வைக்கிறதா இருந்தோம், ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு, அது ஃபஸ்ட்டோட பெட்டராக இருந்துச்சு. மூணாவது செகண்டை விட பெட்டராக இருந்துச்சு. இப்படி நீங்கள் பெட்டர் பெட்டராக போட்டு கொடுக்க எந்த பாட்டை படத்தில் வைக்கிறது வைக்க வேண்டான்ட்டு எங்களுக்குள்ள சண்டை வந்து இதையும் வைக்கணும், இதை வைக்க வேண்டாம், இதை மாண்டேஜாக வைக்கலாம்னு சொல்லி இருக்கிறதுலே உச்சக்கட்டம் என்னென்னா படத்தில் மூணு பாட்டு தேவை, மூணை போட்டு முடிச்சாச்சு. நாலாவது ஒரு ப்ரொமோஷன் சாங் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் அந்த பாட்டு தான் படத்துலேயே பெஸ்ட்டு பாட்டு. இப்போ அதையும் சேர்த்து ப்ரொமோஷன் சாங்காக ஷூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால் இது எங்களுக்கு வந்து இன்ப குழப்பம், ஓகே அவங்க கூட இனிமேல் ஃப்யூச்சரில் எப்படி ஒர்க் பண்ணுறதுட்டு. ஏன்னா நீங்கள் எதுவுமே மோசமாக போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அவர் கூட போய் ரெக்கார்டிங்கை பார்க்குறது, அவர் அலோவ் பண்ணுறதுனால ஓகே பார்க்குறது வந்து அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங். அவ்வளோ ஒரு உற்சாகமாக, ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு சிங்கர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் இவர் அதை ப்ராம்ப்ட் பண்ணி அதை உற்சாகமாக பண்ணி கொடுக்கறது வந்து இட்ஸ் எ டிலைட் டு வாட்ச். மை ஒய்ஃப் இஸ் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் தட். தீபிகா சொல்லிக்கிட்டே இருப்பா, ஓகே ஐயோ இமான் சாருடைய ரெக்கார்டிங்காக என்னை கூட்டிகிட்டு போங்களேன் ஓகே அப்படின்னு கேட்குற அளவுக்கு யூ இம்ப்ரெஸ் பீப்புள் வித் யுவர் ஒர்க். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மியூசிக் பிரதர். இந்த படம் வந்து ஃபைனலி நான் வந்து ஒன்று சொல்கிறேன், ஓகே இது வந்து முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு சின்ன படம் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய பொருட் செலவில் பண்ணப்பட்ட ஒரு படம். ஏன்னா பெரிய பொருட் செலவில் தான் இதை வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் எத்தனை ஆர்டிஸ்ட்,
எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களுடைய சேலரிஸ் அண்ட் தேர் கால் ஷீட்ஸ். அதுக்கப்புறம் இடையில மழை வந்துச்சு, மழை வந்து ஷூட்டு நின்று போச்சு, நாங்கள் போட்ட செட்ஸ் டேமேஜ் ஆச்சு, வெள்ளம் வந்துச்சு, ஸ்டுடியோக்குள்ளே வந்து முட்டி அளவு வரைக்கும் நாங்கள் கட்டி வச்சுருந்த டனல்லாம் வெள்ளத்தில் முங்கிருச்சு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ அருமையான ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு மியூசிக், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து இவ்வளோ பிரமாதமாக உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப மெனக்கெட வேண்டியது இருந்துச்சு. ஓகே, அதனால் இதுவும் பிடிஜி யூனிவர்சலின் ஒரு பிரம்மாண்ட படைப்பே. அந்த படைப்பு வந்து உங்களுக்காக நாங்கள் டீசர் காமிச்சிருக்கோம், பாட்டு காமிச்சிருக்கோம். இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அருண் விஜய் பிரதர் வந்திருக்கிறதுனால நான் வந்து டீசரையும் ஒரு சாங்கையும் திரும்பி ரிப்பீட் பண்ண சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் இருந்து அதை பார்த்துட்டு போங்க. இதோடைய டீசர் வந்து இன்றைக்கி சாயந்தரமும் இதோடைய லிரிக்கல் வீடியோ, மெய்யா முமாரிங்கிற பாட்டுடைய லிரிக்கல் வீடியோ, அது உங்களுக்கு இங்கே ஃபுல் வீடியோ போட்டோம். லிரிக்கல் வீடியோ வந்து புதன்கிழமையும் ஆன்லைன் வந்து பப்ளிக்கு வந்து சேரும். அது வரைக்கும் இங்கே ஸ்க்ரீன் பண்ணதை யாரும் யார்கிட்டையும் காட்ட வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். எல்லாரும் இங்கே வந்து இவ்வளோ கூட்டமாக ஒரு சண்டே அன்னைக்கு திரண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பெரிய வெற்றி அடையணும்ட்டு நாங்கள் வந்து கடவுளை வேண்டிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் அதை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.